சென்னை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஈஞ்சம்பாக்கத்தில் சொகுசு பங்களாவில் கைவரிசை காட்டி வைர நகைகள் மற்றும் ரொக்க பணத்தை கொள்ளையடித்த நேபாளத்தைச் சேர்ந்த 4 பேரை விமானத்தில் பறந்து சென்று காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தற்போது காணலாம். ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள ஆலுவ் பீச் சாலையில் உள்ள பிரஜேஷ்குமார் குகாத்தியா என்பவருக்கு சொந்தமான சொகுசு பங்களா உள்ளது. இந்த நிலையில் கடந்த 29 தேதியன்று நள்ளிரவில் நுழைந்த கொள்ளையர்கள் 17,50,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் வைர நகைகளை திருடி சென்றனர். தங்களது வீட்டிலிருந்த பணம் மற்றும் வைர நகைகள் திருடப்பட்டதை அறிந்த வீட்டின் உரிமையாளர் பிரஜேஷ்குமார் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அதன் பின்னர் நீலாங்கரை உதவி ஆணையர் பரத் தலைமையில் தனிப்படை உள்ளிட்ட 10 தனிப்படை அமைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தீவிரமாக வலை வீசி தேடி வந்தனர். இந்நிலையில் முதற்கட்டமாக கொள்ளை நடைபெற்ற வீட்டில் கடந்த 1.5 மாதங்களாக பணிபுரிந்து வந்த நேபாளத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் மீது ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் அவரிடம் இடுக்குப்பிடி விசாரணையில் ஈடுபட்டனர். அதில் அவரும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேறியது தெரியவந்தது. பின்னர் பிரகாஷின் கூட்டாளிகளும் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் நீலாங்கரை உதவி ஆணையர் பரத் தலைமையிலான தனிப்படையினர் டெல்லி, மும்பை, லக்னோ, புனே, ஜார்க்கண்ட், பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். பின்னர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மூவரையும் சாதுரியமாக கைது செய்து விசாரணைக்கு அழைத்து வந்தனர். சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. பிரஜேஷ்குமாருக்கு பிரகாஷ் அவ்வப்போது ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த மாதம் காரில் பயணிக்கும் போது வீட்டின் உரிமையாளர் செல்போனில் பேசும்போது ஜெர்மனிக்கு குடும்பத்துடன் செல்லவிருப்பதையும் திரும்பி வர 15 நாட்கள் ஆகும் என கூறுவதை ஓட்டுநர் பிரகாஷ் ஒட்டு கேட்டுள்ளார். அதன் பின்னர் வீட்டின் உரிமையாளர் குடும்பத்துடன் தொழில் சம்பந்தமாக ஜெர்மனி சென்றதும் நேபாளத்தைச் சேர்ந்த சவுது என்பவரை தொடர்பு கொண்டு கொள்ளை சம்பவத்திற்கு திட்டம் தீட்டியுள்ளார் பிரகாஷ். அதன் பின்னர் சவுது என்பவரது கூட்டாளிகளை சென்னை கழைத்து வந்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியதும் தெரியவந்தது. பின்னர் வீட்டில் கொள்ளையடித்த சுமார் 17,50,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் வைரம், வைடூரியம் என சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை பங்கு பிரிக்காமல் அவர்கள் தனித்தனியே தலைமறைவாக இருந்து வந்துள்ளனர். இவர்கள் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மற்றும் நகைகளுடன் டெல்லி சென்று அங்கிருந்து நேபாளம் செல்ல திட்டம் தீட்டியதும் விசாரணையில் தெரியவந்தது. சென்னை விருகம்பாக்கத்தில் வசித்து வரும் நேபாளத்தைச் சேர்ந்த பிரகாஷ் காத்கா, ஜனத் பிரசாத் ஜெய்சில், லலித்குமார் மற்றும் மனோஜ் மாசி என்கிற சவுதாக்கிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் மெஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். மனோஜ் மாசி மற்றும் ஜனத் பிரசாத் ஜெய்சிலுக்கு பெங்களூரு மற்றும் தானே நகரங்களில் 10 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்துள்ளது. இவர்கள் எப்போது இந்தியாவிற்கு வந்தாலும் 1 கோடி ரூபாய் அளவுக்கு திருடாமல் நேபாளம் திரும்ப மாட்டார்கள் என்ற அதிர்ச்சி தகவல்களும் போலீசாரை அதிர வைத்துள்ளது. இவர்கள் திருட்டு சம்பந்தமாக பேசுவதற்கு தனி ஒரு ஆப்பை பயன்படுத்தி வந்துள்ளனர். கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை அடுத்த 3 நாட்களில் விமானத்தில் பறந்து சென்று கைது செய்த தமிழக காவல்துறைக்கு பாராட்டுகள் குவிகின்றன.